ஹீரோ மெட்ரோ வாட்டர் லாரி ஓட்டுறதுனாலே என்னன்னு தெரியல, இந்த நகர் ஃபுல்லாக வளம் வருவாங்க இல்லையா, அதனால படத்துக்கு நகர்வளம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றியெல்லாம் பேசாமல் நகர்வளம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்கா ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. ஹீரோ பாலாஜி வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் லாரி டிரைவரு, ஹீரோயின் தீக்ஷிதா வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல். இதுக்கிடையில் வந்து ஹீரோயினோட சித்தப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி, ஹீரோயினோட அண்ணன் வந்து ஒரு பெரிய ரவுடி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் இவங்களோட காதல் ஒன்று சேருதா இல்லையா அப்படிங்கிறதா நகர்வளம் படத்தோட கதைச்சிருக்கும். ஒரு இன்னசென்ட்டான நல்ல லாரி டிரைவரோட கதாபாத்திரத்தில் வந்து ஹீரோ பாலாஜி கரெக்டாக ஃபிட்டின் ஆயிருக்காரு. சில இடங்களில் சூப்பராகவும் பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு, நல்லா எமோட்டும் பண்ணுறாரு. ஹீரோயின் தீக்ஷிதா வந்து இவங்க புதுமுகம், அதனால் இந்த படத்தில் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. இனிமேல் இவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த படத்துலேயே இன்னும் நல்லா நடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நிறைய இடங்களில் தோணுது. ஹீரோயினோட அப்பாவாக நடிச்சிருக்கிற மாரிமுத்து வழக்கம் போல் சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பாலசரவணன், யோகி பாபு இவங்க ரெண்டு பேரத்தோட காமெடி சீக்வன்ஸ் அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்குது. அஞ்சாதே ஸ்ரீதருக்கு வந்து இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம், அவரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டி ரவி, முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் டைரக்டர் என்ன வேலை கொடுத்தாரோ அதை வந்து ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமோ நாராயணன் அப்பப்போ நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. தமிழ் தென்றலோட சினிமாட்டோகிராஃபி ஓகேவாக இருக்குது. மணிகண்ட பாலாஜியோட எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணுது. பவன் கார்த்திக் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாதி படத்தில் இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா 10-15 இளையராஜா சாங்ஸ் அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது. பவனோட மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா சாங்ஸ்லேயும் பிஜிஎம்லையும் ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காரு. டேரக்டர் மார்க்ஸ் வந்து இதை வந்து ஒரு காதல் படமாக எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக காதல் படம் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நிறைய இடங்களில் காதல், பொல்லாதவன், பருத்தி வீரன் இந்த படங்களோட சாயல்கள் அங்கங்கே தெரிய தான் செய்யுது. இது பேசிக்காக ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ஆடியன்ஸ்க்கு அப்படியே பிரதிபலித்து பயங்கரமாக இவங்க எப்பப்போ ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. காதல் காட்சிகள்லையும் அழுத்தம் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகி பாபு பாலசரவணன் இவங்க ரெண்டு பேர்த்தோட காமெடி வச்சு படத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது முழுசாக நடக்கலை அப்படிங்கிறதா உண்மை. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிற பரபரப்பை ஆடியன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். படத்தோட கதைக்குள்ளே டேரக்டர் டக்குன்னு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நகர்வளம் படத்தை நம்ம எத்தனை தடவை வேணாலும் வளம் வந்திருக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.